ஃபிஃப்த் நாட்டடவு ரொம்ப அழகான நாட்டடவு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாட்டடவு. ஃபிஃப்த் நாட்டடவுல நம்ம சைடுல நாட்டின காலை ஃபர்ஸ்ட் முன்னாடி நாட்டுவோம். கை வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன அப்படின்னா, ரெண்டு கட்டக்கா முகம் இங்க வச்சிருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு கட்டக்கா முகம் பிடிக்கும் போது உங்களுடைய கை முட்டு எல்போஸ் இது வந்து கீழே போகக்கூடாது, இப்படி பிடிக்க கூடாது. அண்ட் கரெக்டாக செஸ்ட் லெவல் முட்டு வந்து தூக்கின மாதிரி பிடிக்கணும். அண்ட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு முதிரை. இப்போ 1-4 நாட்டடவு எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம், திரிபதாக்க முதிரை. ஃபிஃப்த் நாட்டடவுல கட்டக்காமுக முதிரை வரும், அண்ட் இன்னொரு முதிரை வரும், அலப்பதான் வரும். இந்த கையை அப்படியே கீழே தள்ளணும், எப்படின்னு நான் அடிக்காம. ஸோ தள்ளும் போது அலப்பதம முதிரை யூஸ் பண்ணணும். ஸோ எப்பவுமே இந்த கையை வந்து கீழே குனிஞ்சு காலை டச் பண்ணணும், ஃப்ளோரை டச் பண்ணணும். ஃப்ளோரை டச் பண்ணுறதுக்கு ட்ரையாவது பண்ணணும். ஸோ அப்போதான் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஃபுல்லாக குனியக்கூடாது, ஏன்னா தலை அப்படியே ஃபுல்லாக மறைச்ச மாதிரி குனியக்கூடாது. இந்த செஸ்ட் லெவல் மட்டும் முன்னாடி போகிற மாதிரி குனியணும். ஏன்னா நீங்கள் தலையை மறைச்சி ஃபுல்லாக குனிஞ்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் தெரியாது இல்லையா. அதனால செஸ்ட் லெவல் மட்டும் முன்னாடி வந்து கையை நல்லா ஸ்ட்ரைட்டாக அழகாக கொடுப்பீங்க. கை வந்து மடிக்கக்கூடாது, இப்படி மடித்து கொடுக்கக்கூடாது, ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி கை எல்போஸ் கீழே வரக்கூடாது, கரெக்டாக செஸ்ட் லெவலில் கை இருக்கணும், எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கையை முன்னாடி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும், அதை பார்த்தா நல்லா விரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக கையை முன்னாடி தள்ளணும். பெண்டிங் வந்து இந்த மாதிரி தான், முன்னாடி இவ்வளோ தான் பெண்ட் பண்ணணும், உங்களுடைய செஸ்ட் லெவலில் தான் குனியணும், இடுப்பில் லைட்டாக பெண்ட் பண்ணால் போதும். ஃபுல்லாக தலையை நீங்கள் குனிஞ்சிங்கன்னா உங்கள் தலை தான் தெரியும் ஆடியன்ஸுக்கு, அதனால் இவ்வளோ தான் பெண்ட் பண்ணணும், உங்கள் ஃபேஸ் இவ்வளோ தெரியணும், தலையில் இவ்வளோ தூரம் தெரியணும், ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். இப்போ கால் பண்ணிங்கன்னா நேராக கால் கொடுக்கணும், காலை மடித்து கொடுக்கணும். நின்றுட்டே காலை முன்னாடி கொடுக்கக்கூடாது, நல்லா அரைமண்டி உட்காந்து தான் காலை முன்னாடி ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும். அண்ட் நோ கார்னர்ஸ், தள்ளி இல்லை, இந்த பக்கமும் இல்லை, கரெக்டாக ஸ்ட்ரைட் கொடுக்கணும். காலை நல்லா மடித்து அரைமண்டியில் கொடுக்கணும். அரைமண்டியில் உட்காந்து ஆடுறது ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஆடலாம். இப்போ கை வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக கொடுக்கறதுல தான் இருக்கு. அண்ட் சைடு பார்க்கணும். அகெயின் அந்த கை செஸ்டில் வந்து கடக்காமுகம் வந்து தான் முன்னாடி கை வரணும். இப்போ என்னோடய கை பார்த்தீங்கன்னா இந்த கேர்வ் இருக்குது என் கையில், நேச்சுரலாகவே என்னோடய பாடியில் இந்த கை நம்ம வைக்கும்போது கேர்வ். ஸோ அந்த கேர்வ் தெரிஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் டேர்ன் பண்ணி அலப்பதமாக பிடிப்பேன். அண்ட் இதை சைடு பார்த்து சைடு வைக்கும்போது என்னால் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சா இந்த கேர்வ் இருக்குது, என்னோடய அனாட்டமி இப்படி இருக்குது. ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கும், கை பிடிச்சா கேர்வில் இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக காமிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி டேர்ன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். செகண்ட் ஸ்வீட் பண்ணலாம். கை யும் தத் தத் கை யும் தா ஹா 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 தேர்ட் ஸ்பீட். கை யும் தத் தத் கை யும் தா ஹா தத் தெய்யும் தாஹா ரத் தெய்யும் தாஹா ரத் தெய்யும் தாஹா தாம். Keep it low key, keep it softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, 'cause my love deserves to be free. I never want